Hi friends, manakam manakam manakam. Welcome to Tubelight my channel. First of all, ellarume thank you. Nama 1000 subscribers vandu reach pannitom. So adu enakku kedacha vetri illa, nama ellarume kedacha vetri. So na yaaru na enna pandra na endha ooru en peru kuda ungalku theriyadhu. But irundhu enakku vandu neenga support panninga. But ellarume thank you thank you thank you. So welcome bole yaaru best ah comment pandraangalo anga comment ah padichu paathittu avangalukana video na confirm potruven. So andha maadhiri innikku paathina வேல் முருகன் அப்படி சொல்லிட்டு எனக்கு அனிமேஷன் காமெடி மூவி போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. சோ அவர் சொன்ன மாதிரி அஞ்சு சூப்பரான அனிமேஷன் காமெடி மூவி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பார்த்து இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. சோ நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சின்ன பிளான் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன அப்படி சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்றேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோவை பாருங்க. நம்பர் 5, ஃபைண்டிங் நேமோ. இந்த படம் 2003 ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன்களை பத்தி எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த படம். சோ கடலுக்கு அடியில மீன்கள் எல்லாம் எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணி எப்படி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த படம். சோ இந்த படத்துல நீமோ அப்படின்னு சொல்ல போற ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல ஜாலியா போயிட்டு இருக்கான். சோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த நீமோ அப்படின்னு சொல்ல போற அந்த மீனை வந்து தூண்டில் போட்டு குடிச்சிட்டு போயிருவாங்க. சோ அந்த நீமோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா இருப்பாரு. அவங்க அப்பா வந்து என் பையன் நீமோ யாரா தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடல் புல தேடிட்டே இருப்பாரு. சோ கடைசி வரை தேடிட்டே இருப்பாரு. அந்த நீமோன்ற மீன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த மீன் தொட்டில இருந்து எப்படி தப்பிச்சு திருப்பி அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சோ ஒரு சூப்பரான ஒரு படம். சோ போரே அடிக்காது. சோ குழந்தைங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் சூப்பரான படம், எல்லாரும் பார்க்கலாம். நம்பர் 4, கோகோ. இந்த படம் 2017 ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஒரு சின்ன பையன் இருப்பான். சோ அந்த பையனோட கதை தான் இந்த படத்தோட கதை. சோ அந்த படத்துல அந்த பையனுக்கு மியூசிக்னா ரொம்பவும் பிடிக்கும். பட் அவங்க வீட்டுல மியூசிக்னாலே வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க, மியூசிக்கை வெறுத்துருவாங்க. சோ இந்த பையனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கிற காரணத்தால சோ மியூசிக்ல ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசைப்படுறான். சோ அவங்க வீட்டுல எதிர்ப்பு மீறி எப்படி அந்த மியூசிக்ல சாதிச்சான் அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சூப்பரான ஒரு படம். சோ அந்த பையன் கூட ஒரு டாக்லாம் இருக்கும். சோ சூப்பரா காமெடியாவும் இருக்கும். சோ பாக்கலன்னா இந்த படத்தை கன்ஃபார்ம் பாருங்க. நம்பர் 3, ரெட்டாட்டோ இல்லா. இந்த படம் 2007 மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் எலிகளோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம்ங்க. சோ எலிகள் எல்லாம் எப்படி ஜாலியா இருக்கு, எப்படி என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்ற படம் தாங்க இந்த படம். சோ இந்த படத்துல ஒரு சின்ன எலி இருக்கும். சோ கிராமத்துல வாழ்ந்துட்டு வர அந்த எலி ஒரு கட்டத்துல டவுனுக்கு போகும், அதாவது சிட்டிக்கு போகும். ஓகேவா? சோ அங்க போன உடனே ஒரு மிக பெரிய ஹோட்டலுக்கு போய் பார்க்கும். சோ அங்க போய் பார்த்த உடனே ஒரு பையன் வந்து சமைக்கவே தெரியாது, அவனுக்கு சுட்டு போடாத சமையல் வரவே வராது. சோ அந்த எலி வந்து அந்த பையனுக்கு வந்து சமையல் கத்து கொடுக்கும். சோ எப்படி கத்து கொடுக்குது நீங்க பாத்தீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கு காமெடியா இருக்கும். சோ அந்த படம் பார்க்கலனா கன்ஃபார்ம் பாத்துருங்க, சூப்பரான ஒரு படம். நம்பர் 2, மடகாஸ்கர். இந்த படம் 2005 ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜூல பாத்தீங்கன்னா ஒட்டகம் சிங்கம் பெண் கோயில் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. சோ அவங்க எல்லாம் ஜூலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு காட்டுக்கு போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சோ அதனால அங்க இருக்கிற விலங்குகள்லாம் எப்படி காட்டுக்கு போனாங்க, சோ போனாங்களா இல்லையா, சோ போறதுக்குள்ள என்னென்ன நடஞ்சி அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சோ இதுவும் ஒரு நல்ல படம். சோ அதனால டைம் இருந்தா அந்த படத்தையும் பாருங்க. நம்பர் 1, ஜுடோபியா. இந்த படம் 2016 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுடோபியா அப்படின்னு சொல்ல போற ஒரு நகரம் இருக்கும். அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே விலங்குகள் தான். கார் ஓடுறது மிருகங்கள் தான், சோ பிரஸ் மிருகங்கள் தான், போலீஸ் மிருகங்கள் தான். சோ அந்த மாதிரி எல்லாமே விலங்குகள் தான் வாழ்ந்துட்டு வரும். சோ ஜுடோபியா அப்படின்னு சொல்ல போற ஒரு முயல் பாத்தீங்கன்னா, நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசைப்படுது. சோ கடைசியில் போலீஸ் ஆச்சா? சோ போலீஸ் ஆயிட்டு பின்னாடி என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம். சோ உங்களுக்கு டைம் இருந்தா அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு சூப்பரா பிடிக்கும். சோ நம்ம கடைசியில வந்து ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஏதாச்சும் ஒரு மூவி எடுத்துட்டு சோ அந்த மூவி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், சோ அந்த மூவியோட டைரக்டர் யாரு, சோ எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அது என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மூவியா இருக்கலாம், சோ உங்களுக்கு ஃபேவரட் மூவியா இருக்கலாம். சோ என்ன மூவில சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சாசா கிரேட் எக்ஸன், சோ சூப்பர் படம். சோ அந்த படம் எக்ஸ்பிளனேஷன் அழகிற ட்ராக்ட். சோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோ கீழே சொல்லுங்க, இந்த படம் நல்லா இருக்கு, சோ இதை வந்து போடுங்க உங்க சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷேர் பண்ணுங்க. சோ ஒரு லைக் கொடுங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.